பேரவைத் தலைவர்களே, 17/3/2023 காலை 6 மணிக்கு தூத்துக்குடி மாவட்டம் உடன்கடி தேர்வு நிலை பேரூராட்சி தூய்மைப் பணியாளர்கள் வருகை சுகாதார மேற்பார்வையாளரால் பதிவு செய்யப்பட்டு பணி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி ஆயிஷா கல்லாசி, தற்போது இருக்கிற பேரூராட்சி மன்ற தலைவருடைய மாமியார் வருகை தந்திருக்கிறார். தூய்மைப் பணியாளர் சுடனிமாறனை பார்த்து, நீ தூய்மை பணிக்கு செய்ய வேண்டுமே தவிர நீ வேறு பணிக்கு செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த இப்போது மார்ச் 20க்குள் வசூல் செய்வதற்கிற காரணத்தால் தூய்மை பணியாளர்களையும் மற்றவர்களின் உதவியோடு அந்த வசூல் செய்ய சென்று கொண்டிருந்த போது முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர் வந்து இவரை, இந்த பேரூராட்சி மன்ற தலைவருடைய மாமியார், நீங்கள் உடனடியாக சென்று துப்புரவு பணிக்கு தான் போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். துப்புரவு பணிக்கு சென்று அவர் வேலை செய்து கொண்டு திருப்பி அவருடைய அதன் காரணமாக நம்மை ஒரு அவமானப்பட்டு இல்லத்திற்கு சென்று விஷமறிந்த காரணத்தால் விஷயம் தெரிந்தவுடன் உடனடியாக துறையினுடைய ஏடி பஞ்சாயத்து அவர்கள் நேரடியாக சென்று அங்கே இருக்கிற ஈவோடு சென்று அவரை உடன்குடி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். உடன்குடி மருத்துவமனைக்கு சேர்த்த பிறகு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி பெரிய மருத்துவமனையிலே கொண்டு அனுமதித்து தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு பணி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியரும் நேரடியாக சென்று அந்த பணியாளரை பார்த்து மருத்துவர்களுக்கு தக்க அறிவுரை தந்து நல்ல முறையிலே சிகிச்சை தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரும் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையில் நம்முடைய தூய்மை பணியாளர்களும் அங்கு இருக்கிற அருந்ததிய மக்களும் சேர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட போது நேரடியாக அதிகாரிகள் சென்று அவர்களை சமாதானம் செய்து தக்க நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போம் என்று சொன்ன காரணத்தால் அவர்கள் கலைந்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுடலை மாறனவர்கள் மறைந்து விட்டார். உடனடியாக அங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சென்று அவருக்கு தர வேண்டிய, அவர் மீது யார் மீது குற்றம் சொன்னார்களோ அவர் மீது வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட பேரூராட்சி மன்ற தலைவர் ஆயிஷா கல்லாசி மற்றும் உடன்குடி பேரூராட்சி அலுவலர் திரு பாபு அவர்கள் இருவர் மீதும் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போடப்பட்டது. செக்ஷன் 294, செக்ஷன் 186, செக்ஷன் 3/1, செக்ஷன் 3/1 SC/ST ப்ரொவிஷன் ஆக்ட் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அந்த ஆக்டில் அவருடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு சென்று அவர்களை தேடியிருக்கிறார்கள். மறைவாக இப்போது சென்றிருக்கிறார்கள். எனவே திரு பேரூராட்சி இயக்குனர் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய கோரிக்கை சமாதானம் செய்யப்பட்ட போது அவர்களுக்கு உடனடியாக அந்த குடும்பத்தில் இவருக்கு வேலை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அவருடைய கல்வி தகுதி, அவர் நர்ஸுக்கு படித்திருந்திருக்கிறார், அவருடைய கல்வி தகுதி அறிந்து அவருக்கு மேற்பார்வையாளர் பதவியை உடனடியாக உடன்குடி பேரூராட்சி பக்கத்தில் இருக்கிற பேரூராட்சி அலுவலகத்தில் பணியும் தந்து விட்டார்கள். SC/ST ஆக்டில் பதிவு செய்த காரணத்தால் உடனடியாக 25,000 அவர்களுக்கு செலவுக்கு கொடுத்து 25 லட்சம் அவர்களுக்கு தர வேண்டிய தொகையிலே பாதி தொகையை போது தந்து விட்டார்கள். மீதி தொகை இந்த FIR போட்டு அவர்கள் பிடிக்க போது தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வேலையும் தரப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் அவருடைய FIR போடப்பட்டு விட்டது. மீண்டும் இதுபோல ஒரு நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது என்பதற்காக தான் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் உடனடியாக அனைத்து பணிகளும் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். எனவே மருத்துவமனையிலிருந்து உடலை பிரேத பரிசோதனை செய்து எடுத்து செல்கின்ற போது அவர்கள் எடுக்க முடியாது, எங்களுக்கு இதெல்லாம் செய்தால் தான் எடுக்க முடியும் என்று சொன்னார்கள். அனைத்தையும் செய்து கொடுத்து இப்போது மருத்துவமனையிலிருந்து உடல் வீட்டுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் செய்து வந்திருக்கிறது. எனவே இனி இந்த இதுபோல நிகழ்ச்சி நடைபெறாத அளவிற்கு அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பேரூராட்சி மன்ற தலைவர்களுக்கும் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசுவோம். அதே நேரத்தில் நம்முடைய வேல்முருகன் அவர் சொன்னார்கள், இங்கு சென்னை மாநகரத்தில் நிறைய கருவிகள் இருக்கிறது மெட்ரோ ஹோட்டலில். ஆனால் அவசர அவசரமாக அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கிறவர்கள் அங்கே இருக்கிற கழிவுநீரை சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகளுக்கு சொல்லாமல் அவர்களாக சென்று இறங்கிவிட்ட காரணத்தால் தான் விஷவாயு தாக்கி அங்கங்கே இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கழிவுநீரை எடுப்பதற்கு கூட அனுமதி பெற்று தான் எடுத்து செல்ல வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்திருக்கு. அதை காட்டிலும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் செல்வ பெருந்தகை எதிர்கட்சி தலைவர்களும் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை, டிக்கி என்ற நிறுவனம், டெல்லியிலிருந்து அவர்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோல தூய்மை பணியாளர்கள் அவருடைய குடும்பத்தில் இறந்திருந்தால் அவர்களுக்கு தொழில் முனைவர்களாக அதை உருவாக்குவதற்காக அந்த திட்டம் தீட்டப்பட்டு அதுவும் இப்போது நடைமுறையில் வர இருக்கிறது. எனவே எது இருந்தாலும் இனி இது நடக்காத அளவிற்கு சிறப்பாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சி தலைவர்ங்கிறதுக்கு பதிலாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிரதேசம் சேர்த்துக்கணும்.
பிளஸ் டூ பொது தேர்வில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தேர் மாண்புகாவது. இந்த அவர்களுக்கு தரப்பட்ட நிவாரணத் தொகை 6 லட்சம், மீதம் இருக்கிறது தரம் 6 லட்சம், 25 லட்சம் என்று நான் 25,000 25 லட்சம் என்று சொல்லிட்டு 6 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்.